अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजगेसरि व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தரம் சூக்ஷமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் எதாக இருந்தாலும் கணிச்சு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி வைக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு உங்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். இன்றைய நாள் ஜூன் 11ஆம் தேதி 2022, சுபக்ரித்து வருடம், வைகாசி மாதம், 29ஆம் திருநாள். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி, வளர்பிறை துவாதசி திதி. மீனராசிக்கு சந்திராஷ்டமம். சில தடவை காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டேன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரையும். யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரையும். குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரையும் இருக்கிறது. சுபஹோரைகள் இன்றைய காலை 7:00 முதல் 8:00 வரையும், 10:30 12:00 வரையும், 12:00 முதல் 1:00 வரையும், 5:00 முதல் 6:00 வரையும், 6:00 முதல் 7:00 வரையும், 9:00 முதல் 10:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். யாருக்காகவும் பணிந்து போக மாட்டீங்க. அதே மாதிரி தலைமை பண்பு இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். உங்களை காட்டிலும் உங்கள் மனைவிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், உங்கள் கணவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு நேர்த்தி உண்டு. புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள், அதே மாதிரி பெரிய மனுஷாலுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இரண்டாம் குழந்தை ஆண் குழந்தையாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ரிஷபராசி நண்பர்களுக்கு முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் மூலிமா சப்சிடி லோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கணும்னா இன்றைய நாள் ட்ரை பண்ணலாம். மருத்துவர்களுக்கு எந்த விதமான மாதாந்திரம் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களுமே நீங்கள் நினச்சவாறே நடக்கும். சில இடங்களில் மட்டும் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைய நாள் நீங்கள் பேசக்கூடிய விஷயம் வந்து சின்ன சின்ன எதிரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் ஒரு சேலஞ்சிங் விக்ட்ரின்னு சொல்லுவோம், அது கண்டிப்பாக நடக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுறது, அதனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு யோகமாக பலன்கள் தான் கொடுக்குன்னு சொல்லலாம். குழந்தைகள் மூலிமா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறது, உங்களுடைய லைஃப்பில் புதிய நண்பர்களை பார்க்குறது, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு லாபமாக கன்வெர்ட் ஆகிறது. மதி நுட்பம் பயங்கரமாக அறிவுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். இதெல்லாம் சாமானியமாக வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இன்றைய நாள் உங்களுக்கு பகவான் அதாவது சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விஷயங்களும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களும் நீங்கள் மனசில் நினச்சது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லாயிருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உங்களுடைய ஞானம் அறிவு புத்தி கூர்மை பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. கடகராசி நண்பர்களுக்கு வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்கம் சார்ந்த கவர்மெண்ட் சார்ந்த எந்த ஒரு வேலையை எடுத்து பண்ணாலும் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். உங்கள் அப்பா மூத்த மகன் இவர்கள் கூட ஏதாவது பேசணும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம், நல்லபடியாக முடியும். அதே மாதிரி அம்மாவுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. எல்லா விஷயங்களும் லாபம் கொடுக்கும்னு சொல்லலாம். உறவினர்கள் கூட தேவையில்லாத சண்டைகள் வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துங்கிறா இன்றைய நாள் அது பஞ்சாயத்து பண்ணி உட்காந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறும். சிம்மராசி நண்பர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கைங்கிறது அபாரமாக இருக்கும். எதை வேணால் எடுத்து பண்ணலாம். நிறைய படங்களில் சொல்கிற மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம், இது ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணவும் செய்வீங்க.
மெயினாக கம்யூனிகேஷன் சார்ந்த லைன் சிக்னலிங்னு சொல்லுவோம், அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், டயக்னலிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்களை வந்து இன்றைய நாள் நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லலாம். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை பார்த்து பல பேர் அஞ்சு நடுங்குவாங்க. ஃபோன்லலாம் பார்த்து நிறையா பேரை வந்து மிரட்டக்கூடிய ஒரு தன்மை இல்லை. உங்களுடைய வார்த்தைகள் வந்து அவங்கள, உங்களுடைய எண்ணங்கள் வந்து அவங்கள பயப்படுத்தும். அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு நாளாகின்ற நாள் இருக்க போகிறது. சகோதரன் சகோதரி வழிகளில் சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு நல்ல திடமான பண வரவு இருக்கும். குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவீங்க, அதனால் உங்களை கண்டு அஞ்சு நடங்குவாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா, நீங்கள் பேசுவார், நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் நிறையா நேர்மையான விஷயங்கள் இருக்கும், நிறைய உண்மைகள் பதிஞ்சிருக்கும்னு சொல்லலாம். அந்த உண்மைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும், பயம் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு அது பயங்கரமான பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் அலுவலகத்தில் எந்த விதத்துலையும் எதிரிகளை உருவாக்காமல் இருந்தால் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு பண வரவு இருக்கும்னு சொல்லலாம். திடமான பண வரவு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. துலாம் ராசி நண்பர்களுக்கு வேலை சம்பந்தமான, தொழில் சம்பந்தமான, வீடு சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடைய பலம் ஜென்மத்தில் பலம் பெறுறது, அதனால் வந்து நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு தலை சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், லைட்டாக ஜுரம் வருவது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஆனாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அபரிதமான வளர்ச்சி கொடுக்கும்னு சொல்லலாம். வேலை நிமித்தமாக பல பெரிய மனுஷாலை போய் சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம், அதன் ரீதியாக வேலையில் நல்ல ஒரு கௌரவ பிராப்தம் ஏற்படும், நல்ல ஒரு பெயரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, முக்கியஸ்தர்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு அம்சங்கள், மறைமுகமான சில இன்கம் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்கம் ஜென்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், பெரியவங்க இவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பெரியவங்க, சித்தப்பா, பெரியப்பா இவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு லாபம் திருப்தி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு, அதுக்கு ஈடான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு வேலை எடுத்துட்டு அந்தளவுக்கு ஒரு நேர்த்தியாக செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆனால் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ரொம்ப அருமையாக பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களிலுமே அப்டேட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த நாலேஜுங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். வீட்டில் கொஞ்சம் திருப்தியற்ற மனப்பான்மை இருக்கும், ஒன்று உங்களாலேயோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களாலேயோ நடக்கலாம். மாமியார் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். கும்பராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்கள் இன்றைய நாள் செய்ய வேண்டிய ஒரே ஜபம் ருத்ர ஜபம், ஓம் நமச்சிவாயா அப்படிங்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். கண்டிப்பாக முன்னோர்கள் சார்ந்த வழிபாடுகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். மிக முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப எளிதில் பண்ணக்கூடிய ஒரு அம்சங்கள் பிறக்கும். தலை சார்ந்த பிரச்சனைகள், உடம்பு சார்ந்த பிரச்சனைகள், பெரியவங்க கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே நீங்கள் நல்ல ஒரு மன பொருத்தம் கிடைக்கும், இன்ட்யூஷன் கிடைக்கும், தர்ம சிந்தனைகள் மேலோங்கும். மீனராசி நண்பர்களுக்கு எப்போவோ பேசியிருப்போம், எப்போவோ முன்னோர்களை பற்றி பேசியிருக்கலாம், உங்கள் பெரியவங்களை பற்றி பேசியிருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் பாஸை பற்றி பேசியிருக்கலாம். இன்றைய நாள் அதற்கான பிரச்சனைகள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஜுரம் வருவதற்கான கண் சார்ந்த, முதுகெலும்பு சார்ந்த, எலும்புகள் சார்ந்த ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கால்சியம் அப்படின்னு சொல்லுவோம், அது நிறையா எடுத்துங்கும் பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு எடுத்து பார்த்தோம்னா வெள்ளம், அதை சாப்பிட்டு எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குடும்பத்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.